சும்மா அட சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க. தாய் தெரிந்தது ஒரு கோயில் இல்லைன்னு இங்க பாடுறா. உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத செல்வம் தாய் தாண்டா. நீ எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாண்டா, ஆனா தாயை வாங்க முடியுமா சொல்லுடா. தாயே ஒரு தாய் கூட திருத்தவே முடியாது. அண்ணே போயிட்டு வரேனே. பாட அண்ணா. பெரியவரே கிளம்பினாரே, கடைசா மாத்தி வந்திருக்கேன், சரியாக பாத்துக்கோ. எதை பாத்துறா கிழவன்னு? சாமிக்கு பூ போட்டு நீங்க அதாங்க. ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவன், மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில் நீ சொல்லிருக்கணும். மகனே உன்ன நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறான். காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கள்ளப்பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு, அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல, எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்தது. இடமாறி கொண்டு வந்துட்டேன். அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்கு திருப்பி அனுப்புறீங்க? பருப்பு எல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாய சம்பாதிக்கிறத நார வாய திங்கிற மாதிரி, நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற மாதிரி இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர, நாளைக்கு அவ இந்த வீட்டுக்கு மாப்பிளையே வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிள்ளை வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பதப்பதப்பாங்க. இங்க என்னடா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழிய காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலை எல்லாம் போட்டதே, கருணையே இல்லையே, என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். மூணு முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்காக இடத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ இடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டமோட வந்தியா அக்கா? வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாய. எல்லாரும் ஏன் வாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம் நீ அசைவம். ஐயோ உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க போங்க. என்னங்க இதுல உட்காருங்க. அதுல நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது ரெடி, இது அநியாயமா இருக்கு. இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்க, எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேப்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடியிருக்கு. ஏண்டி அவனுக்கு 6 முட்டை, எனக்கு 6 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? ஓ
என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா மாமா கொடுக்கல சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப்பு வைக்க தெரியும்ங்கறதே நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஏண்டி என்னைக்காச்சு ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டிருக்கியா? மாமா சூப்பு சூப்பர். மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பாக்க சொல்றான்? நான் என்ன நாய் பரம்பரையா? இந்தாங்கம்மா பழம் வறுத்தாச்சு. நீயே கொண்டு போய் வையுமா. பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சா? ஏன் இதையும் அவனுக்க வச்சிருக்கேன். தனோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு ஒண்ணு போட சொன்னேன், போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா உறவு அறந்துடுங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? உப்பு போட்டா உறவு அறந்துருமா? அத கொண்டா இப்படி. ஓம் தனலட்சுமி நமக, ஓம் தனம் நமக, ஓம் லக்ஷ்மி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக, இப்போ ஒன் சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக, இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி பத்தரையாச்சு, ராகு காலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பாக்க, கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும். பால் குடுத்தியா? ரெடிடா. முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? என்ன வாஜர? போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா? பண்ணிக்கிறீங்க. எங்க வாஜர் போறீங்க? மேலே பாடுறா. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியார், இவர்கிட்ட வேலை பாக்கிறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். மாடி கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே. வாடி கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை எந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா, சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் இன்னும் வாத்தியாரா இருக்கும் பாரு. என்ன ஜோட்டால அடிச்சுக்கணும் சார்? குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில, உடஞ்ச வளையல், பனாமா பிளேடு, இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு, சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன், குரல் சுத்தம். பேர் என்னம்மா? பொருத்தமான பேர் தான். சிவகவி பதத்துல தியாகராஜ பாகவத பாடின பாட்டெல்லாம் எந்த ராகத்துல பாட வேண்டும்? உன் பேர் என்னம்மா? சுதீலா. சுதீலா? ஏமா என்னமா சொல்லிச்சது? என்ன சார் கேட்டீங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க. வாடகைதானே? இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறீங்களா? இன்னும் 4 நாளா? இன்னோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஏனே மாமா இப்படி குந்து? இந்தாயா இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லி கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா தேனே? வரமா? பாப்பா கவலையே படாத, 3 மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. குரு
கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாறாவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ ஒருத்தி தான். சார் ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதான் லேட் சார். நீ லேட்டா வந்தா என்ன, ஃபாஸ்டா வந்தா என்ன, நீ வந்தாலே போதுமே. சார் எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன அப்படி கேட்டுட்ட? உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் பால் பாயசம்னா வேண்டாம் நான் சொல்லுவேன். தனலட்சுமி எல்லாரும் தேங்காய் முடிய போட்டுதான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்ல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடி இருந்தா குடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏ மாமா, என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க ஊருக்கே கூட்டிட்டு போறியா? மாமா உன்னதான் காது கேக்கலையா? கேக்குது. ஏண்டா உடம்பு நோகாம உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா? நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல, உன்னையும் சேர்த்து வச்சுல மிதிக்கிறேன். மிதி சைக்கிள் மிதிக்கிறதுக்கே சலிச்சுக்கிறிய? அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கிறேன்னு. உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஏன் வேற யாருக்காவது குடுக்கறது? நானா வேண்டான்னு வேற வக்கில்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. உனக்கு வேலை வாங்கி குடுக்கற அளவுக்கு என் அந்தஸ்து வந்திருக்கல்ல? அது சரி, நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல? அந்தஸ்தா? அது என்னங்க அது உங்க அந்தஸ்து? சொல்றேன். சைக்கிள் மிதிக்கு சொன்னா சாராய குடிச்ச மாதிரி என்ன சாச்சிட்டா, உனக்கு என்னடா பாவம் பண்ண? ஏமாமா நான் நினைச்ச மாதிரி வேலை எல்லாம் கிடைக்கும்ல? ஆமா, கூறு கட்ட மாடு ஏழு கட்டு புண்ணு தின்னுமா, எட்டாம் கிளாஸ்ல எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது? ஏய் வா, உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்றேன். மணி உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை கொடுத்துட்டேன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர், நான் என்னமோ வண்டி தள்ளுறது பெருக்குறது அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே இவரை லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன். உடுப்ப பார்க்கும் போதுதான் தெரியுது அவனை இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையா இருக்கேன். நினைக்காதீங்க, குதிரை பாக்குது. இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூல இருப்பாங்க, அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட ஸ்டடியா இருக்கணும், கோபமே படக்கூடாது. சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும். அட நீங்க ஒண்ணுங்க, நம்ம மாடு பாக்குறதுக்குதான் வாட்ட சாட்டமா இருப்பானே தவிர சொரணையே இல்ல. வேண்ட நீங்க கிள்ளி பாருங்க, நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது. இது எப்படிங்க இது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி நிக்கிறான். காலையில ஆறு மணியில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்கணும். ஆறு மணிக்கு மேல அதாவது சிக்ஸ் ஓ கிளாக் குதிரை மேல உட்காரணும். ஓ அது வேற இருக்கா? மாப்பிள கேட்டுக்கோ, பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபா. இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து என்ன நினைக்கிற? உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு. என்னமோ உங்களைத்தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன். அட நீங்க ஒண்ணு மனுஷனுக்கு மனுஷன், இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே. நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்குறேன். என்னடா ஊர்ல நாலு பேரு கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே, இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாம கேவலப்படுத்தானு நினைக்காத. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். நீ முன்னேறிடுவே.
தனலட்சுமி, உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன். நீ அங்கேயே இரு. தாயின் மணி கொடி பாரீர். தாருமா, தாரே, தாருமா, தாயின். ஐயோ, என்னடா பண்ற? உங்களுக்கு என்ன போச்சு? காலையில எந்திரிச்சிருந்து அது போட்டா உங்க இதயத்திலே, உங்க போட்டாவ அது இதயத்திலே மாத்தி மாத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? 6 மாசத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு தாளாட்டையும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கறேன்னா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருவோம் சொன்னார்ல. இன்னையோடு 1 மாசமாச்சு, பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு. அதனாலதான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. நீ பாடுமா? கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணி குடி பாரீர். அது கீர்த்தனையா? இல்லடா, தெரியா போது, வெச்சுக்குவோமே. நீ பாடுமா. தாயின் மணி குடி பாரீர். என்னடா இது, விட்டு விட்டு பாடுது? விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம். வேலையை கவனி பாத்தியார. டேய், நீ என்னையே வச்சு எல்லாம் தனி பாடகை ஆவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்த இங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கனே, யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேத்து எதுல விட்டேன் தாய் குழந்தை? நேத்து பாத்தியார் சம்பள பணம் கொண்டாட சொன்னார, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா? ஏமா, பணத்தை எடுக்க சொன்ன அந்த பக்கம் திரும்பிக்கிறிய? அதைத்தான் எடுக்கிறாங்க. எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாயத்து கட்டிருக்கீங்க? தாயத்து இல்ல சார், நோம்பு கயிறு. இது எது கட்டுறது? அவங்க உங்க புருஷன் நல்லபடியா இருக்கணும் தான். புருஷனா? அப்ப நீங்களா ஏன் கட்டிருக்கீங்க? நினைச்சாரே கல்யாணம் கத்துக்கணும் தான். ஓ அப்படியா? யார் 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 யார நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. வேத யாரு? கமலஹாசன் தான். அது சரி. நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்த பையன். அத்த பையனா? வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் என் புருஷன் சொல்லிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல. அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்கார் சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு. நீங்க ஒண்ணு, நான் எதிர் வீட்டுல இருக்கிறவரை சொன்னேன் சார், அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு. நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம்? அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ? வணக்கம் சார். ஆமா, மகாலட்சுமி நோம்பா, கயிறு கட்டிருப்பிய. பெரிய கயிறா கட்டிருக்கத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே? எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்கா மொத்தனா கடத்திருக்கு வந்தா ஆகணும். நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க ஒரு தடவை கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம். தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா. வேற ஒண்ணும் இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு, அவ்வளவுதான். ஏண்டா, தனலட்சுமியை கட்டிக்க எனக்கு வாய்ப்பே இல்லையாடா. அவங்களுக்கு தாய் மாமா ஒருத்தர் இருக்கா, நாம அவன் வாபஸ் வாங்கிட்டானா உங்களுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்கு. இப்படி செஞ்சா எப்படி? எப்படி? நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமிபதி, ஆமா, அவரை வச்சு தனலட்சுமியோட மாமாவை ரெண்டு தட்டு தட்டினோம்னா அவன் துண்ட காலம் துணிய காலம்னு ஓடிடுவான். அப்புறம் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு, ஆனா அடி ஆளு மாதிரி விழாம பாத்துக்கணும். நான் இவன் மேல ஆசைப்பட்டிய, ஊருக்கு போகாம இருந்த பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். படிப்பா பொல்லாத படிப்பு சார், மனசு வேணும் சார். அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான் எனக்கு தெரியாது. எதுக்கு சார் படிக்கிறது? எதுக்கு சார் படிக்கிறது? நான் எழுத்து தெரியணும்னு. என் பேர் லட்சுமி பதி, நான் இங்கிலீஷ்ல போடுவானே சார். நான் படிக்காதான் முட்டாள் தான், ஒத்துக்கிறேன். அத சொல்ல, இவ யாரு சார்? நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவ என்ன பார்த்து கேக்குறா? நீ படிக்கல, நீ வேலை வெட்டிக்கு போல, அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு. என்ன சார் நியாயம்? தெரியாமதான் கேக்குறேன், என்ன சார் நியாயம்? என்ன சார் இது? எனக்கு தலையும் புரியல வாழும் புரியல. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க போயிருந்தீங்க? என்ன சமாச்சாரம்? எனக்கு படிப்பு இல்லையா, வேலை வெட்டி இல்லையா, அதால என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பொறுமை பொறுமை, யார் அப்படி சொன்னது? அதான் சார், எங்க அக்கா பெத்து வச்சிருக்கா ஒரு குட்டி பொக்கிஷம், அவரை இன்னைக்கு பார்த்தேன். அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அட, என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க?
அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. அட என்ன விடுங்க சார், அப்புறம் பேசிக்குவோம். அம்மா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். இத படிச்சிட்டு தான் இந்த குதி குதிக்கிறீங்களா? அம்மா நீங்க ஒரு பிஏ படிச்சா போதுமா? குழப்பாதீங்க சார், நாளையில இருந்து நீங்க பிஏ. ஹலோ வாயா, சங்கீத பூஷணம் எங்க ரொம்ப நாளா உள்ள இந்த பக்கம் காணோம். சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஒண்ணு ஆட்சேபட இல்ல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார். சார் அவங்க அக்கா பண்ண லவ் பண்ணாரு, அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அட பாவமே, படிக்கலங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார், இவர் அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, ஐ அம் சாரி. சொல்லு, இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த காலேஜில் படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு, அதை இடிச்சு தான் நான் டூட்டோல் காலேஜ் கட்டி இருக்கிறேன். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? 8th கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க தான் 1st படித்தவர்கள் பிஏ எழுதலாம்னு போர்டு போட்டிருக்கீங்களே, 8th ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ், பட் பகல்பூர் இருக்குதே, தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்தில் அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கேட்கலாமா? அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலேயே ஞானம். அப்படியே எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கிமுலியா கிபிலியா? துப்பாக்கியில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு பிஏ உன்னோட சிவார்சி. கெட் அவுட். துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதிகள்: திடகாத்திரமான உடற்கட்டு, உயரம் 5.5 மேல், படிப்பு தேவையில்லை. ஓகே. சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம். விவரங்களுக்கு அறை எண் 19 ஹோட்டல் அவுரங்கசீப். உங்களுக்கு என்ன ஒரு வேலை, அதுவும் துபாயில? நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா, ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க. ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சிட்டீங்க. இந்த பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இடத்த காலி பண்றேன். பாரமா? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ, என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது. நீங்க தான சிவராமன்? நானே தான் சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? போஸ்ட்வுமன். என்ன சார், எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா? அட, நீங்க ஒண்ணு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டு எழுதியிருந்தேன். என்ன பதில் போட்டிருக்க? வழக்கமா வர்ற மாதிரி இல்லைன்னு பதில் வந்திருக்கோம். சார் வணக்கம். கலைஞர்களை ஊக்குவிக்க அடுத்த வாரம் இளம்பிண்டல் பகுதியில் திரு சைவி சிவராமன் அவர்கள் பாடுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தனலட்சுமி வாங்க தம்பி, உட்காருங்க. அப்புறம் இருங்க வர்றேன். இருங்க. எங்க போறீங்க? காபி கிப்பி எல்லாம் வேணாம், சும்மா பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே தனலட்சுமி இருந்தா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? டிவியில இந்த வாரம் இளந்தண்டல் பகுதியில ஒரு நல்ல ப்ரோக்ராம், தனலட்சுமி அவசியம் பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றீங்க. என்னங்க மொட்டையா நல்ல ப்ரோக்ராம் தானே சொன்னேன். யாரு பாடுறாங்கன்னு நீங்க கேக்கலையே. யார் பாடுறாங்க? வேற யாரு, நான் தான். ஓஹோ, அப்படியா? ஆமா,
நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். தனலட்சுமி ஏன் பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, தனலட்சுமி சின்ன வயசுல இருந்தே என் தம்பிக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நானும் என் வீட்டுக்காரும் முடிவு பண்ணிருந்தோம். ஆனா நாம் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிடுச்சு. ஏங்க, தனலட்சுமிக்கு உங்க தம்பிய பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தனத்துக்கு செவ்வா தோஷமா, அதனால செவ்வா தோஷம் உள்ள பையனை தான் கட்டி வைக்கணும்னு சொல்றாங்க. ஓஹோ, தனலட்சுமி பாட்டு கிளாஸுக்கு வராததுக்கு இதுதான் காரணமா? வெரி குட், தனலட்சுமி கட்டிக்க மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ். ஐயோ, அப்ப நீங்க கடைசியா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்னங்க பண்றது, அவ ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதுதான். கரெக்ட், அதுதான் அருமையான யோசனை. நீங்க கூட உங்களுக்கு தெரிஞ்ச பையன் யாராவது இருந்தா சொல்லுங்க. இவங்க கண்ணுக்கு என்ன எல்லாம் தெரியலையா? கவலை விடுங்க, இன்னையில இருந்து இந்த பிரச்சனையை சொந்த பிரச்சனையா எடுத்துக்கிறேன். மர வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான். அவங்கிட்ட அஞ்சுங்கிறத பத்தா கறந்துக்கு. ஏன்னா உன் ஜாதகம் அப்படி. சனி வக்கரித்து புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி குரு வக்கரித்து சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில நின்றுதான் என்டிஆர் ஜெயிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிட்டு இருக்கீங்க? தெரிஞ்ச மேட்டருங்கிறதுக்கா அதை நான் சொல்லுவீங்க? அவங்க உங்க ஜாதகம் சொல்லுது, அதை நான் கட்ட போட்டு சொல்றேன். உங்க ரேட் எப்படி? 100. 100? எல்லாரும் வாங்குறாங்க, நான் அப்படி வாங்குறது இல்லைங்க. 50. 50? ஏன் வாங்க கூடாது? உங்க தகுதிக்கு நீங்க ஏன் 50 வாங்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. நான் வாங்குறது இல்லைங்க. 25. 25? யூனியன் ரேட்டுங்க, அது நமக்கு பிடிக்காது. 10. 10? அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க. நமக்கு பிடிச்ச நம்பர் 5. 5ங்களா? 5. 5ங்கிறத 10ஆவே தரேன். முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற 4 கேள்விக்கு நறுக்குன்னு பதில் சொல்லணும். நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவன் கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல் இருக்க. நமக்கு கல்யாணம் ஆயி எத்தனை வருஷம் இருக்கும்? அந்த காங்கைய காலமா இருக்கான், எப்படியும் 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் ஆகுதுங்களே? 6 வருஷமா? நேத்தோட கல்யாணம் ஆயி 6 வருஷம் முடிஞ்சதுங்க. நமக்கு எத்தனை பசங்க? இவன் சும்மாவா இருந்திருப்பான், வருஷத்துக்கு ஒண்ணுனா கூட 6 பசங்க இருக்கணுமே. கரெக்ட் சார். இந்த 6ல ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு கேட்டா இது 3 அது 3ன்னு சரியா சொல்லிடுவீங்க. இப்ப ஒரு புது கேள்வி, நமக்கு என்ன தொழில்? என்ன பேங்க்ல கிடைக்க போறான்? பார்த்தா லோக்கல் ஆள்மாரி இருக்கான். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில தான் நீங்க இருக்கணும்னு ரேகை சொல்லுது. உண்மையிலேயே நீங்க கிரேட் சார், அசத்திட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜோசியத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றீங்க? என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க. என்ன மத்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ண ஜோசியம் நினைச்சியா? நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான். நமக்கு இந்த பொய் பித்தாடும் பிடிக்காது. ஏயோ, இப்பதான் எனக்கு 6 குழந்தை இருக்குதுன்னு அண்ட புழுகு புழுகுன என்கிட்ட எரியல விடுறியா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல, உன் ஜாதகத்தை ஊர் புற சொல்லிடுவேன். எப்படி நமக்கு யோசனை? தம்பி, ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்ன? புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு எழுதி தரேன். ஆளை விடு தம்பி. தன்னே கண்ணே போனிய விடாத. ஏங்க? ஒரு முக்கியமான விஷயமா போறேன். முக்கியமான விஷயத்துக்கு போனிய விடுறதுதானே நம்ம சம்பிரதாயமே? இது அதி முக்கியமான விஷயம். ஹலோ, என்ன சார், டிவி புதுசா வாங்குனீங்களா? புதுசா? ரிப்பேருங்க. ஏன், தவறி கருக்கு வந்துருச்சா? தவறி வெளியில என் பொண்டாட்டி தெரிஞ்சே கீழே தள்ளிட்டேன். ஏன் சார், உங்களுக்கு என்னாச்சு? நேத்து எவனோ இளந்தண்டல் பகுதியில பாடினாலும் அத பார்க்க பொறுக்க முடியாம கோபத்துல டமால் போட்டு உடச்சிட்டான். அவ்வளவு நொறுங்கிடுச்சு. 3 மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன். தம்பி, ஒரு பாக்கு கொடுப்பா. நேத்து நீ தானே டிவியில பாடின? ஏன் சார், நீங்க பாத்தீங்களா? பார்த்தது மட்டும் இல்ல, எழுதிய வச்சிருக்கிற. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவியில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. நாங்க 100 பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம். இனிமே பாடுவியா? பாடுறானா பாட்டு.